பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி, உன்ன மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. யூ ஆர் such an amazing girl. பாத்தியடா, நீ ஆனந்திய பழிவாங்க நினைச்ச, ஆனா ஆனந்தி உனக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கா. இதாண்டா கிராமத்து பொண்ணோட மனசு. இவ சொல்றதால உன்னை சும்மா விடுற. இனிமே ஏதாவது தப்பு நடந்துச்சு? இல்ல சார், இல்ல. இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் சார், பண்ண மாட்டேன் சார். சார், என்ன மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி எனக்கு சொல்லாத, ஆனந்திக்கு சொல்லு. ரொம்ப ரொம்ப நன்றிமா ஆனந்தி. டேய், இனிமே உன்னை இந்த கம்பெனி பக்கம் பார்த்தேன். இல்ல சார், வரமாட்டோம் சார். இந்தா செக்யூரிட்டி, சென்ட் ஹிம் அவுட். மித்ரா, உனக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன். இங்க நீயும் இவரும் எப்படியோ அப்படிதான் இங்க வேலை பார்க்கற ஒவ்வொரு எம்ப்ளாயும். உங்களை விட இவங்க தான் இந்த கார்மெண்ட்ஸ்க்காக அதிகமா உழைக்கிறாங்க. அவங்க உழைப்புக்கு சரியான மரியாதையை கொடு. இனிமே என் பெர்மிஷன் இல்லாம யாரையும் வேலையை விட்டு அனுப்ப கூடாது. குறிப்பா ஆனந்தி விஷயத்துல நீங்க எந்த முடிவெடுத்தாலும் என் நாலேஜ்க்கு வராம நீங்க எடுக்க கூடாது. Got it? Yes, sir. போங்க. நீங்க போய் வேலைய பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இல்லனா ஆனந்தி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. ஆமா சார், ரொம்ப தேங்க்ஸ். Thank you. ஆனந்தி ரொம்ப நல்ல பொண்ணு சார். நீங்க சப்போர்ட் பண்ணாம போயிருந்தா அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருந்திருப்பா சார். ஆனந்தி மறுபடியும் இங்க வேலைக்கு வருது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். ஆனந்தி இதை பண்ணிருக்க மாட்டான்னு தெரிஞ்சோம். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துதான் நாங்க எல்லாம் அமைதியாயிட்டோம் சார். இனிமே உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரவே வராது. நான் இருக்கேன், நீங்க தைரியமா வேலை பாருங்க. ஓகே சரி, போய் வேலையை பாரு ஆனந்தி. போய் வேலையை பாரு. அன்பன் சார், பெஞ்சமினை பிடிச்சது, உண்மையை வெளியே கொண்டு வந்தது எல்லாமே நீதான். ஆனா நான் தான் செஞ்ச மாதிரி நீ என்ன சொல்ல சொன்ன, அதனாலதான் உன்னை பத்தி எதுவுமே சொல்ல முடியல சார். சில விஷயங்களை நீங்க பேசினாதான் சரியா இருக்கும். நான் பேசியிருந்தா யாரும் ஏத்துட்டு இருக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி இங்க பல பேரை பகச்சிக்க வேண்டியதா இருக்கும். இப்ப நீங்க பேசினதுனாலதான் ஆனந்திக்கு நல்லது நடந்துச்சு. அதுதான் சார் முக்கியம். யூ ஆர் எ கிரேட் மேன் அன்பு, கீப் இட் அப். என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்னு நானும் நீங்களும் தானே டிசைட் பண்ணிருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த ஆனந்த் டிசைட் பண்றான் யாரை மன்னிக்கணும் யாரை வேலைக்கு வைக்கணும்னு அவ சொல்றான். மகேஷும் அதுக்கு ஒத்துக்கிறான். இதை விட அசிங்க வர எதுவுமே இல்ல கர்ணாகரன் சார். நான் சொல்ற அன்னைக்கு அவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளியிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது.
இது எல்லாத்துக்கும் உங்க ஈகோ மட்டும்தான் காரணம். அவளை பைத்தியம் பிடிக்க வச்சு ஓட விடுறேன்னு பெருசா பேசுனீங்க, இப்போ அவன் நமக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறான் போதுமா? பத்தாதுக்கு அந்த ரகு அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை கூட வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொதப்பி. கர்ணகரன் சார், அவன் மட்டும் வாய திறந்து நீங்களும் நானும் சேர்ந்துதான் பிளான் பண்ணிருந்தோம்னு சொல்லிருந்தான் அவ்வளவுதான். மகேஷ் நம்மள கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிருப்பான். எதுக்காகவும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க மேடம். அவன் என்ன மீறி ஒன்னும் சொல்ல மாட்டான். முதல்ல அந்த ரகு எப்படி கண்மூடித்தனமா நம்பாதீங்க சார். அவன் தானே இந்த பெஞ்சமினை கூட்டிட்டு வந்தான். விசுவாசமானவன், வாயவே திறக்க மாட்டான்னு சொன்னீங்கல்ல. ஆனா அந்த ராஸ்க ரகுவையே காட்டி கொடுத்துருக்கான் பாத்தீங்கல்ல. அதே மாதிரிதான் அந்த ரகுவும் நம்மள காட்டி கொடுக்க ரொம்ப நாள் ஆகாது. இப்ப கூட நீங்க அடிச்சது அந்த ஆள மன்னிச்சது இது எல்லாத்தையும் அந்த ரகு மனசுல வச்சிருப்பான். ஒருவேளை ஆனந்தி மேல அவனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்தது நமக்கு எதிரா மாறிடுவான். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு வேலையை ஒழுங்கா பண்றது இல்ல மேடம். சும்மா என்னையே எல்லாத்துக்கும் காரணம் சொல்லாதீங்க. மகேஷ் தம்பி மட்டும் இந்த பிரச்சனைக்குள்ள வராம இருந்திருந்தா என்ன மீறி அந்த ஆனந்திக்கு ஒருத்தனும் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டான். அவ என்னைக்கும் எனக்கு அடிமையா தான் இருந்திருப்பா. மகேஷ் தம்பி வந்ததுனாலதான் எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. மகேஷ் நான் பாத்துக்கிறேன், நீங்க அந்த ரகு மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. சரிங்க மேடம். இவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. என் தலை எழுத்து எல்லாம் அந்த ரகுவால வந்தது. எங்க போனோம் அந்த ரகு? எங்க அவன்? இது கொஞ்சம் எடுத்துக்கணும். எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடு. இல்லக்கா. ஆனந்தி, நான் தான் எங்க கூட உன்னை சாப்பிட வேணான்னு சொன்னேன். இப்ப நானே சொல்றேன், இனிமே நீ தனியா உட்கார்ந்து சாப்பிட கூடாது, எங்க கூட தான் உட்கார்ந்து சாப்பிடணும். வா வா. கூப்பிட்டுடாங்கடி. வா உட்காரு. உட்கார் ஆனந்தி. ஆனந்தி மன்னிச்சிருடி. ஐயோ எதுக்குக்கா? இல்ல நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களால கருணாகத்தை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல.